ஹாய் எவ்ரிபடி, தலைவரின் ஜெயிலர் படத்துடைய பூஜை எங்கே நடக்க போகுது தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தபடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவர் இப்போ அதிரடியாக இது வரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் உறுதியாக இருக்குது. ஏன்னா ஜெயிலர் அப்படின்னு தலைப்பு கேட்டவுடனே இது வரைக்கும் நம்ம தலைவர் ஜெயிலராக நடித்தது கிடையாது. பார்ப்போம் இந்த படத்தில் என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யூகிக்க முடியும். ஏன்னா ஜெயிலர் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக தலைவராக தான் இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை ஆல்ரெடி முடிச்சிட்டாரா, முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் சன் பிக்சர் ஆஃபீஸில் போய் டிஸ்கஷனும் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு பதிவும் போட்டிருந்தேன், தலைவர் ஆல்ரெடி நான் ஷூட்டிங்க்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் கொடுத்துட்டாங்களா, எப்போ வேணாலும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் ரெடி அப்படின்னு பச்சை கொடி காட்ட தலைவர். அதுக்கப்புறம் நான் படம் பூஜை போடணும். அதுக்கு முன்னாடியே வந்து காஸ்டன் குரூலாம் எல்லாம் டிக்ளேர் பண்ணல, கண்டிப்பாக அடுத்தடுத்து இப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தலைவரின் சொந்தங்கள் எல்லாரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட போகிறாங்க, ஜெயிலர் கொண்டாட்டம். இப்போ அந்த பட பூஜை எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர் ஆஃபீஸில் தான் சிம்பிளாக நடத்த போகிறாங்களாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அதிரடியாக 2023 பொங்கலுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு மும்மரமாக இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நெல்சன் கிட்ட சொல்லிட்டாங்களாம் இந்த பட்ஜெட்டுக்கு மேலே எகரக்கூடாது, குறிப்பிட்ட டைமில் முடிச்சிடணும், நம்ம வந்து 2023 பொங்கலுக்கெல்லாம் அடித்து தூள் கிளப்பணும், தும்சம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெறிக்கி விட்டுருக்காங்களாம். இப்போ தலைவருடைய டைட்டில் வெளியாகி உலகமெல்லாம் தெறிக்கி விட்டதை பார்த்து நம்ம நெல்சன் அவர்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடச்சி போய் இப்போ காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அப்படி வேலை செய்கிறாராம். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு சன் பிக்சர்கிட்ட போய் எல்லாம் பக்காவாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு ஜெயிலருடைய அப்டேட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த யார் யார் நடிக்கிறாங்க, எந்தெந்த டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுத்த மாதம் மிடிலெல்லாம் இப்போது பூஜை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கெலாம் நமக்கு, அதாவது ஒன் வீக் தான், அதுக்குள்ளே நமக்கு அப்டேட் கொடுத்தே ஆகணும். சன் பிக்சர் எப்படி தெறிக்க விட போகிறாங்க அப்படின்றத மரண வெயிட்டிங்கில் இருக்கும் நானும் தான். நம்ம தலைவரின் சொந்தங்களும் சரி திரை விரும்பிலையும் சரி ரொம்பவும் எதிர்பார்ப்பாக இருக்காங்க ஜெயிலர் படத்துக்கு மேலே. ஏன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் தலைவருடைய இந்த ஜெயிலர் படத்தை எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய் ஹிந்த்.